ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தாவில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித் ரங்கிபண்டார அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான சட்டமூலத்தை ஊடகங்களுக்கு காட்சிப்படுத்தினார். இந்த திருத்தம் 22வது அரசியலமைப்பு திருத்தம் என அறிமுகப்படுத்தப்படும். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின் 83வது சரத்தின் ஆ உறுப்புறையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் பற்றிய இணக்கமின்மையை வெளிப்படுத்தும் 6 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எனும் சொல்லுக்கு மாறாக 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எனும் சொல்லை பதிலீடு செய்வதன் மூலம் அரசியலமைப்பின் 83 ஆ உறுப்புரை திருத்தப்பட்டுள்ளது. அவ்வாறாயின் ரங்கே பண்டாரவிற்கு எவ்வித குழப்பமோ மூளை சார்ந்த பிரச்சனையோ இல்லை. ரங்கே பண்டார பொய் உரைக்கவும் இல்லை. ரங்கே பண்டாரவோ ரணில் விக்ரமசிங்கவோ 6 ஆண்டுகள் நீடிப்பதற்கு முயற்சிக்கவில்லை. 6 ஆண்டுகள் காலத்தை 5 ஆண்டுகளாக மாற்றியமைக்கும் முயற்சியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ளார். அது தொடர்பில் 3 வாரங்களுக்கு முன்னர் அமைச்சரவையில் யோசனை முன்வைத்தேன். அதனை சட்டமா அதிபருக்கு அனுப்பி அதன் பின்னர் சட்டவரைஞருக்கு அனுப்பும் செயற்பாடே முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எனவே ரணில் விக்ரமசிங்க ஒரு நாளேனும் அதிகமாக ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்திருக்க மாட்டார். தேர்தல் தொடர்பில் நாம் அச்சப்படவில்லை. அச்சமின்றியே தனியொரு சிங்கமாக சென்று வங்குரோத்து அடைந்த நாட்டை பொறுப்பேற்று உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியானதொரு சூழலை ஏற்படுத்தியுள்ளார். அச்சமடைந்தவர்களே அன்று ஓடினர். நரிகள் தப்பிச்சென்று ஊழையிடுவதைப் போன்று இவர்களும் ஊழையிடுகின்றனர். அவர்கள் நரியைப் போன்று ஊழையிடுகின்றனர். தேசிய மக்கள் சக்தியினரும் அன்று தப்பி சென்றனர். சஜித் பிரேமதாசவும் அன்று தப்பிச் சென்றார். அவரும் தற்போது ஊழையிடுகிறார். அவர்கள் நரியைப் போன்ற தலைவர்கள்.